நீங்க இந்த 3 மணி நேரத்துல எழுதுறதுக்கு என்ன மாதிரி பயிற்சிலாம் பண்ணீங்க? அது எவ்வளவு நாள்ல? நீங்க ஸ்டார்டிங்ல எழுதும் போது ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரும். போக போக ஒரு லாஸ்ட் ஒரு 5 क्वेश्चन எழுதலாம். எழுத்து புரியாது. சார்மே டீச்சர்ஸ் ஃபீட்பேக் கொடுக்கல. லாஸ்ட்ல என்ன எழுதிருக்கீங்கன்னு புரியல சரியா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் அதை நினைச்சு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்ணேன். அப்போ லாஸ்ட் அப்படி எழுதுனா அந்த க்வெஸ்சனோட மார்க்லாம் குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்பீடா எழுது. அந்த கான்ஃபிடன்ட் லெவலில் உங்களை அதையுமே நல்லா எழுத வச்சிரும். நீங்க அந்த 7 நிமிஷத்துக்குள்ள 1.5 பக்கம் எப்படின்னா நான் வச்சிருந்தது கோடு போட்ட நோட்டு. ஒரு பக்கத்தில் வந்து 27 லைன் இருக்கும் சார். அடுத்த பக்கத்தில் அதோட பாதி லைன்னா ஒரு 14 லைன் இருக்கும் சார். அதுக்கேற்ற மாதிரி 1.5 பக்கத்தில் நான் இவ்வளோ லைன்ஸ் எழுதணும். தமிழில் வந்து சேர்த்து எழுதாதீங்க. அது வந்து தமிழோட அழகே கெடுத்துரும். தமிழில் வந்து தனித்தனியாக பார்க்குறது தான் ரொம்ப அழகாக இருக்கும். உங்களை நீங்கள் சேர்த்து எழுதுறது வந்து உங்களுக்கு அவங்க பேப்பர் திருத்துறவங்களுக்கு ஒரு வெறுப்பு ஏற்படுத்திடும். அந்த மாதிரி எழுதவே எழுதாதீங்க. யூத் பேப்பர் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். என்னோட பெயர் பவானியா. 2019 நோட்டிஃபிகேஷன் வந்த குரூப் ஒன்று எழுதி மொதல் அட்டம்ப்ட்லேயே பாஸ் ஆகிட்டேன். டிஎஸ்பி போஸ்ட் இப்போ செலக்ட் பண்ணியிருக்கேன். 1வதுலேருந்து காலேஜ் வரைக்குமே தமிழ் மீடியத்தில் படித்து தமிழ் மீடியத்திலே தமிழ் வழியே மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகியிருக்கேன். முதல் முயற்சியில் குரூப் 1 எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டார்டிங்கில் நல்லா 3 மணி நேரத்தில் அந்த கொடுத்த டைமுக்குலாம் எழுத முடியல. எப்போதுமே ஒரு ஒரு 4-5 டெஸ்ட்லேயுமே 3 மணி நேரத்தில் ஒரு க்வெஸ்சன் எப்போ விட்டுகிட்டே வந்தேன். என்னால் ஒரே ஒரு க்வெஸ்சன் மட்டும்தான் எழுத முடியாத அளவுக்கு டைம் மேனேஜ் பண்ண முடியல. அப்போது எதுக்கு அந்த ஒரு க்வெஸ்சன் எழுத முடியலைங்கிற மாதிரி யோசித்து பார்த்தப்போ சில க்வெஸ்சனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். 15 மார்க்கு ஒரு 6 பாயிண்ட் 7 பாயிண்ட் கொடுத்துட்டு முடிவுரை கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். நான் போய் அங்கே போய் 12 பாயிண்ட் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் முடிவுரை போய் எழுதிக்கிட்டு இருந்தேன். அது வந்து தேவையில்லை. அவங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கான்னு பார்த்துட்டாங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்ம போயிடலாம். நமக்கு அந்த க்வெஸ்சன் நல்லா நான் வந்து பண்ண தப்புனா அந்த க்வெஸ்சன் நல்லா தெரியும்னு சொல்லிட்டு ஒரு க்வெஸ்சனுக்கு நல்லா நிறையா பாயிண்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். அது மாதிரி 2-3 க்வெஸ்சனுக்கு. ஸோ அந்த லாஸ்ட் க்வெஸ்சனுக்கான பதிலில் வந்து முன்னாடி உள்ள க்வெஸ்சனுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல. அந்த ஒரு க்வெஸ்சனுக்கான நேரத்தை அப்புறம் அதில் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அதனால் டெய்லியுமே என்னால் 3 மணி நேரம் அதுக்கு முன்னாடி எழுதி பார்க்க முடியாது. அது 3 மணி நேரம் யாராலையும் டெஸ்ட்டுன்னா உட்காந்து எழுதிடலாம். நம்ம எழுதி பார்த்தோம்னா தொடர்ந்து எழுதி பார்க்க முடியாது. அதனால் ஃபோன்லேயும் வாட்ச்லேயும் டைம் செட் பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த செகண்டுக்குள்ளே நான் எவ்வளோ பேப்பர் முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 1.5 பக்கம் 2 பக்கம் எய்ம் பண்ணி தான் சார் எழுதுவேன். ஸ்பீடாக அதை எழுதி முடிச்சுட்டா ஓகே. நம்ம போய் 3 மணி நேரம் போய் ஒரு நோட்டு ஃபுல்லாக உட்காந்து எழுதணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் 1.5 பக்கம் எய்ம் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் ஓட டைம் செட் பண்ணிட்டு இந்த செகண்டுக்குள்ளே எவ்வளோ முடிச்சிருவேன். 7 நிமிஷத்துக்குள்ளே நான் ஒரு 10 மார்க் எழுதி முடிச்சிடுவேன். நீங்கள் எழுதி பார்த்தா அது ஒன்று போதும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு. அது வந்து கான்ஃபிடன்ட் லெவலில் முடிச்சிடும். இன்னும் கூட நீங்கள் ஷார்ட் டைமில் 5 நிமிஷத்துக்குள்ளே அதை முடிச்சு காட்டலாம். ஒரு க்வெஸ்சனை எய்ம் பண்ணி அதை முடிச்சதுனால எனக்கு அப்போ இதுவே முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அங்கே எக்ஸாமில் நல்லா பண்ண ஆரம்பிச்சேன் சார். மாடல் டெஸ்ட்டில் சீக்கிரமே டைமுக்கு முடிச்ச அந்த இதை மாற்றிட்டேன் சார். எனக்கு ஸ்டார்டிங்கில் எழுத்தும் போது ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரும். போக போக ஒரு லாஸ்ட் ஒரு 5 க்வெஸ்சன் எழுதலாம். எழுத்து புரியாது. சாருமே டீச்சர்ஸ் ஃபீட்பேக் கொடுக்கல. லாஸ்ட்டில் என்ன எழுதிருக்கீங்கன்னு புரியலை சரியா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் அதை நினச்சி கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணேன். அப்போ லாஸ்ட் அப்படி எழுதுனா அந்த க்வெஸ்சனோட மார்க்லாம் குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்பீடாக எழுது. அந்த கான்ஃபிடன்ட் லெவலில் உங்களை அதையுமே நல்லா எழுத வச்சிரும். நீங்கள் அதுக்குமே ப்ராக்டிக்ஸ் ஆகிட்ட முதல்ல ஃபஸ்ட் டைமுக்கு முடிக்க கற்றுக்கங்க. அதை முடிச்ச கற்றுக்கிட்டதுக்கப்புறம் எழுத்தில் அதுக்கப்புறம் கொஞ்சம் கவனம் செலுத்தினா போதும். நம்ம அப்போ டைமுக்குலாம் முடிச்சுடுறோம். அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் எழுத்து நல்லா ஸ்பீடாகவும் எழுதிக்கிட்டு எழுத்தும் கொஞ்சம் நல்லா வர மாதிரி பார்த்து எழுதிக்கிட்டு அது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கற்றுக்கிட்டது வந்து தமிழ். நான் கொஞ்சம் அந்த டெஸ்ட்டில் எழுத்து பார்க்குறதுனால சார்ட்டு மேப் போடணும்னு ஆசையாக இருக்கும். அந்த க்வெஸ்சனுக்கு இடையில் இந்த மாதிரி டைம் மேனேஜ் பண்ண முடியாமல் அந்த மாதிரி படம் அதெல்லாம் வரையிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இப்போது நீங்கள் அதுக்கும் சேர்த்து ப்ராக்டிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் போட்டு எழுதி டெஸ்ட்டு எழுதி பார்க்கணும். க்வெஸ்டினே மட்டும் ஆன்சர் மட்டும் எழுதி பார்க்குறத விட இடையிலெல்லாம் நீங்கள் சார்ட்டு மேப் போடுறது மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி டைம் மேனேஜ் பண்ணி எழுத கற்றுக்கிட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார் டெஸ்ட்லேயே. எழுத்து எனக்கு ஸ்டார்டிங்கில் நல்லா வந்துட்டு லாஸ்ட்டில் போக போக கொஞ்சம் எழுத்து இதாக வந்துருந்தது. சார் ஃபீட்பேக் என்ன கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல, அது எழுத்து அப்படி தான் போகும் உங்களுக்கு. லாஸ்ட் நிமிட்டில் லாஸ்ட்டில் ஒரு 2 க்வெஸ்சனாவது நம்ம கொஞ்சம் எழுத்து புரிஞ்சும் புரியாத மாதிரி தான் எழுதுறது மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் அதை நினச்சலாம் ஃபீல் பண்ண வேணாம். அதில் எப்படி தான் தெரிஞ்சுக்குவாங்க அவங்க எப்படி தான் அதில் இயர் நல்லா வெளிப்படையாக தெரிஞ்சிடும். ஏதாவது சதவீதம் போட்டிருக்கோம்னா தெரிஞ்சிடும். அவங்க ஏதோ சொல்ல வந்திருக்காங்க நல்லா டைம் மேனேஜ் பண்ணலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எழுத்தை வந்து புரியாத மாதிரி எழுதக்கூடாது. ஸ்டார்டிங்கில் நம்ம எழுதையில எல்லாருமே ஆர்வமாக நல்லா நிறுத்தி நிதானமாக அதை எழுதுவோம். போக போக அந்த ஸ்பீடும் நமக்கு அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அப்படி முடிக்கிறதுனால நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். நமக்கு நார்மலாக அது வர ஸ்பீடு தான். அதனால் எதுவும் மாற்றிக்க வேணாம் நீங்கள் அதை பற்றி.
நோட்ஸில் வந்து இந்த பேனா சூஸ் பண்ண தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த பேனா பிடிக்குதோ அந்த பேனால் நீங்கள் எழுதுங்க. அது எந்த மாதிரி பேனா வந்தாங்க மற்றவங்க ஃபீட்பேக்கை போய் அதில் கேட்டுக்கு மாற்றிக்கிட்டே இருக்க வேணாம். அப்படி மாற்றுறது உங்களோட அது பழமினம், உங்களுக்கு அது ஒரு பயத்தை கொடுக்கும். ரெண்டாவது உங்களுக்கு அந்த பேனாவில் எழுதி திருப்தியும் கிடைக்காது, அது உங்கள் ஸ்பீடை வந்து குறைச்சி காட்டும். உங்களுக்குலாம் நிறையா நீங்கள் டைமுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறவங்களாக இருப்பீங்க, உங்களுக்கு அந்த பேனா மேலே மிஸ்டேக்காக இருந்தால் நீங்கள் அதனால எழுத முடியாமல் போகும். அதனால் உங்களுக்கு எந்த பேனா செட் ஆகுறதோ அதில் எழுதுங்க. நான் சாதாரணமாக நார்மலாக உள்ள 5 ரூபா பேனாவில் தான் எழுதினேன். எனக்குமே அதில் சொன்னாலுமே ஃப்ரெண்ட்ஸு சில பேர் சொல்லியிருந்தாங்க இந்த பேனா எழுத வேண்டாம், எழுத்து இன்னும் கொஞ்சம் இப்போ ஓல்டாக தெரியாதுங்கிற மாதிரி. நான் அதில் உறுதியாக இருந்தேன், எப்போவும் சேஞ்ச் பண்ண மாட்டேன். நான் இதில் தான் ஸ்பீடாக என்னால் எழுத முடியுது, இதில் தான் எழுதுவேன். பேனா கொஞ்சம் லைட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. வெயிட்டாக இருந்தால் அந்த கணம் வந்து உங்கள் கையோட ஸ்பீடை வந்து குறைச்சிரும் சார், ரொம்ப சீக்கிரம் டயர்டாக வைக்கிறோம். அதனால் பேனா லைட்டாக வெயிட்டாக இருந்தால் போதும் சார், அதில் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக எழுதலாம் லைட் வெயிட்டாக இருந்தால். நான் தமிழில் எழுதும் போது சில வேர்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டேன் சார். பயன்படுத்தப்படுகின்றதுன்னா நான் அதோட முடிச்சுட்டு அடுத்த வேர்டு அவசரமாக வேகமாக போய்கிட்டு இருந்தேன். நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக், இத்து இப்போ அதெல்லாம் விட்டுக்கிட்டு போனிக்கிட்டு இருந்தேன் சார். அதுக்கு புள்ளி வைக்காமல் விட்டுட்டு போயிருந்தேன். இந்த மாதிரி மிஸ்டேக்கெல்லாம் இருந்தது. சாருமே திரும்ப கொடுக்கையில் தமிழ் கல்ச்சருக்கு மட்டும் நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் பெர்ஃபெக்டாக எழுதுங்க சார். சயின்ஸ் அண்ட் டெக்கில் வந்து சில பேருக்கு இஸ்ரோ நேட்டோ அந்த மாதிரிலாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பயம் இருக்கும். அந்த மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு மட்டும் இங்கிலீஷ் அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சார். தமிழ் கல்ச்சருக்கும் பேப்பர் எழுதும் போது மட்டும் அந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் இந்த சந்தி பிள்ளைன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லாமல் எழுதுறது நல்லது சார். எனக்கு அந்த பழக்கம், நான் எழுதும் போது அந்த வேர்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணாமல் அந்த முழுசாக அந்த பாயிண்ட்ஸை வந்து எழுதாமல் கீழே பதிலுமே ஒரு முழுமையும் இல்லாத ஆன்சர் மாதிரி இருக்கும் சார். பாதியிலே தொக்கி நிற்குதுன்னு சொல்லுவாங்க சார். வேர்ட்ஸ் சென்டென்ஸ் முழுமையாக முடியாமல் அதோட விட்டுட்டு போய்கிட்டு இருந்தேன் சார். அது நீங்கள் எப்படின்னா அதுக்குன்னு பாயிண்ட்டை முழுமையாக எழுதிக்கிட்டு இருக்கக்கூடாது. முழுமையாக எழுதிக்கிட்டு இருந்தால் அதில் டைம் ஆகும். ஒரு கெட்டிங் கீழே நீங்கள் எழுதுறீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து அது 1.5 வரியில் இருக்க மாதிரி இல்லை 1 வரியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த கருத்தை வந்து அந்த 1 வரியில் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் சுருக்கி எழுதுறது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். போக போக அந்த வந்து ஈஸியாக நம்மளே எழுதிடலாம். நம்ம எவ்வளோ பெரிய கேள்வி கொடுத்தாலும் அதை சுருக்கி ஷார்ட்டாக எப்படி ஆன்சர் பண்ணலாம்னு எழுதிடலாம் சார். நீங்கள் இந்த 3 மணி நேரத்தில் எழுதுறதுக்கு என்ன மாதிரி பயிற்சியெலாம் பண்ணீங்க, அது எவ்வளோ நாளில் பண்ணீங்க? மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பித்து 3 வாரத்தில் நான் டைமுக்குள்ளே எழுத கற்றுக்கிட்டேன். 3 வாரம் என்னால் சரியாக பண்ண முடியல. எப்போ தான் ஒரு கொஸ்டினை விட்டுக்கிட்டு இருந்தேன். ஸ்டார்டிங்கில் வந்து மொதல் டெஸ்ட் வரும்போது 3 கொஸ்டின்கிட்ட விட்டுட்டு வந்தேன் சார். 290 மார்க்கு 3 கொஸ்டின் என்னால் எழுத முடியல. போக போக 3 வாரத்தில் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா டெய்லி 1.5 பக்கம் ஒதுக்கிட்டு 7 நிமிஷத்தில் 1.5 பக்கத்துக்கு எழுதி முடிக்காமனு 7 நிமிஷத்துக்குள்ள 1.5 பக்கம் எப்படின்னா நான் வச்சிருந்தது கோடு போட்ட நோட்டு. ஒரு பக்கத்தில் வந்து 27 லைன் இருக்கும் சார். அடுத்த பக்கத்து அதோட பாதி லைன்னா ஒரு 14 லைன் இருக்கும் சார். அதுக்கேற்ற மாதிரி 1.5 பக்கத்தில் நான் இவ்வளோ லைன்ஸ் எழுதணும். நான் இது அங்கே கொடுக்குற பேப்பரை விட இது கொஞ்சம் கோடு கூடும். எழுத்து நான் கூட எழுதியானு இது கூடவே உள்ளது தான். 7 நிமிஷத்துக்குள்ள இந்த 1.5 பேப்பரை கம்ப்ளீட் பண்ண சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டினாக இருக்கும், அதை மட்டும் எழுதி பார்ப்பேன் சார். அந்த நேரத்தில் போய் இல்லைனா புதுசாக படித்து ஒரு கொஸ்டினை நம்ம நல்லா வீக்காக இருப்போம், அந்த கொஸ்டினை படித்து அதை வேகமாக எழுதி பார்ப்பேன் சார் அந்த 1.5 பக்கத்துக்குள்ள. அது ஒரு 2-3 நாளில் வந்து ஸ்பீடு வந்து டச் ஆகலை சார். அப்புறம் 2-3 நாளுக்கு அப்புறம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார். அதையும் ஈஸியாக தமிழில் வந்து சேர்த்து எழுதாதீங்க, அது வந்து தமிழோட அழகே கெடுத்துரும். தமிழில் வந்து தனித்தனியாக பார்க்குறது தான் ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் சேர்த்து எழுதுறது வந்து உங்களுக்கு அவங்க பேப்பர் திருத்துறவங்களுக்கு ஒரு வெறுப்பு ஏற்படுத்திடும். அந்த மாதிரி எழுதவே எழுதாதீங்க. தமிழ் நீங்கள் என்னதான் ஸ்பீடாக எழுதுனாலும் தமிழை சேர்த்து எழுதாத அந்த பழக்கத்தை வந்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸ்பீடாக எழுதுறோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி டைம் செட் பண்ணி வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ணுறது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கான்ஃபிடண்ட்டாக இருங்க எப்போதும். டைம் முடிஞ்சிருச்சே அந்த பயங்கிறது வேண்டாம். நம்மளால் நிச்சயம் முடியுங்கிற அந்த பாசிட்டிவ் உங்கள் எப்போதுமே நீங்கள் பாசிட்டிவோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. என்னோடய ரைட்டிங் ஸ்கில்ல வந்து 300 முடிவுரை வந்து சப்போர்ட் எழுதணும்னு சொல்லுவாங்க. எனக்கு 300 முடிவுரை எப்படி எடுக்கணும்னு தெரியாது. கொஸ்டினை வச்சுட்டு சரியாக எடுக்க தெரியல ஆரம்பத்தில். போக போக அப்புறம் சாரெல்லாம் அட்வைஸ் பண்ணாங்க, நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிக்கிறதுல நியூஸ் பேப்பரில் அதில் பாருங்கள் ஸ்டார்டிங்கில் எப்படி ஆரம்பிக்குது அதான் 300. அவங்களே முடிவுரை கொடுத்துருப்பாங்க. அவங்க எழுதுகிறவங்களாம் நல்லா ஒரு பேராசிரியர், அவங்க எழுதியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 300 முடிவுரை எப்படி எழுதணும் அதுலேருந்து ஐடியா கிடைக்கும்னு சொன்னாங்க. அதனால் நான் ஸ்கூல் புக் படிக்கும் போது நியூஸ் பேப்பரை வாசிக்கும் போது ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் அவங்க கொடுத்துருக்க கட்டுரையில் வாட்ச் பார்ப்பேன். அது அவங்க அதில் தெரிஞ்சிடும். அவர் 300ன்னா நீங்கள் அதை பற்றி என்ன சொல்ல போகிறீங்கிறத முன்னாடியே சொல்லிடுறது தான் 300. முடிவுரைங்கிறது உங்கள் கருத்தையும் சேர்த்து அதோட முடிவுரை எப்படி இருக்கும் அதை பற்றியும் ஒரு பாசிட்டிவான கருத்தை சொல்லிட்டு உங்களோட ஒரு கருத்தையும் சொல்லிட்டு முடிக்கணும். எப்போவுமே முடிவுரை வந்து பாசிட்டிவாக கொடுக்குறது நல்லது. ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து இப்போ நியூஸ் பேப்பர் தவிர நியூஸ் பேப்பர் படிக்கலாம், ரைட்டிங் ஸ்கில் அந்த சோர்ஸ் டெவலப் பண்ணி வேறு என்னெல்லாம் செய்யலாம்? இது ஸ்டோரி புக்ஸ் படிக்கலாம் சார். நான் ஸ்டோரி புக்ஸ் படிப்பேன். அப்படிங்களா? எஸ் சார்.
ஸ்டோர் புக் படிக்கிறது வந்து நமக்கு நல்லா இருக்கும், நமக்கு மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயானது மாதிரி இருக்கும். எப்பவுமே இந்த காமெடி புக்ஸ் இருக்குது, ஸ்டோரியிலே காமெடி வச்சு படிக்கிறது நல்லாயிருக்கும் சார். இன்னும் கொஞ்சம் அது படித்தனா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ டைம் ஆனது மாதிரி இருக்கும். நான் எனக்கு ரொம்ப தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கும்போது சாங்ஸ் கேட்பேன் சார். அது டிவியிலன்னா ஃபோனாக இருக்கும், எப்படியும் ஒரு பாட்டு அந்த மாதிரி கேட்பேன், இல்லைனா ஒரு கதை கேட்பேன் சார். இல்லைனா அந்த எனக்கு வேறு அக்கா பசங்க இருப்பாங்க, அவங்க கூட போயிட்டு விளையாண்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் சார். ஃபோனில் வந்து எனக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது பிடிக்காது சார். அதில் அதை பார்த்தா எனக்கு கொஞ்சம் தலைவலி வர்ற மாதிரி இருக்கும். அதெல்லாமல் ஃபோன் நான் யூஸ் பண்ணுறது என்ன நானே கண்ட்ரோல் பண்ணுறேன். நானும் ஸ்டார்டிங்காக எப்படி இருந்தேன்னா காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும் போதெல்லாம் ஃபோன் ரொம்ப எனக்கிட்ட அப்போ ஃபோன் இல்லை, அக்கா வச்சுருப்பாங்க. அவங்ககிட்ட வாங்கினேன்னா நேரம் போகிறதே தெரியாமல் 2 மணி நேரத்துக்கு மேலே படம் பாட்டு அப்படின்னு போய்கிட்டே இருக்கும் வரிசையாக. எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதும்போது நான் எனக்கு நானே ரூல்ஸ் நானே போட்டுக்கிட்டேன் சார். நீங்கள் ஃபோனை வேறு எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் போகக்கூடாது, ஏன்னா நானே கண்ட்ரோல் பண்ண. எக்ஸாம் முடிச்சுட்டு நீ எது வரையும் பார்க்கலாம், எக்ஸாம் முடிகிற வரையும் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா அதெல்லாம் வேணாம். ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையுமே சேட்டிங் பண்ணுறது அவங்கள்ட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், நான் எக்ஸாம் முடிகிற வரையும் பேசலை, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க சொல்லிட்டேன். அவங்க யாருமே என்கிட்ட சேட்டிங் பண்ண மாட்டாங்க, எதுவுமே மெசேஜ் எல்லாம் பண்ண மாட்டாங்க சார். ஃபோனை விட்டு எதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன்னா ஃபோனை கரண்ட் அஃபேர் பார்க்குறதுக்காகவும் நோட்ஸ் எடுக்கவும் தான் சார், வேறு எந்த இதுவும் பார்க்குறது சார். அப்படியே ஃப்ரீ டைமில் பாட்டு கேட்டால் கூட அது டிவியில் தான் சார் கேட்டேன், ஃபோனில் லிமிட்டடாக தான் சார் ஃபோன் யூஸ் பண்ணேன். ஃப்ரீ டைம் எல்லோரும் கன்டினியூஸாக படிச்சுக்கிட்டு இருக்க வேணாம், எப்போ ஃப்ரீ டைம் எடுத்துக்கோங்க. அது டீ குடிக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா சின்னதாக ஒரு வாக்கிங் போயிட்டு வரதா இருக்கட்டும், இல்லைனா ஸ்டோரி புக் படிங்க, இல்லைனா அம்மா அப்பாட்ட சிஸ்டர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுங்க. அந்த மாதிரி ஃப்ரீ டைமாக யூஸ் பண்ணிக்கலாம் சார்.